ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டதாக. கடந்த ரெண்டு தினங்களாக நாம் எப்படி பவுல் ஜெபித்தார் என்பதை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு எதற்காக ஜெபித்தார் அப்படின்னு பார்க்கும்போது எபேசியர் 3:16 3:16 நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். பல காரியங்களுக்கு இவர் ஜெபம் பண்ணுறாரு. அதில் முதல் ஒரு பாயிண்ட் எதுக்காகனா பலன். நமக்கு பலன் இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. நமக்கு ஆண்டவர் பார்த்திங்கன்னா முதல்ல பலன் கொடுக்குறார். நமக்கு வந்து பலன் பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் நமக்கு சரீரப்பிரகாரமான பலன் இருக்குது. நம்ம எல்லோரும் நல்லா நியூட்ரிஷனாக சாப்பிட்றோம், நல்லா ஹெல்த்தி ஃபுட்டை சாப்பிட்றோம், சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமாக இருக்க விரும்புகிறோம். இது வந்து சரீரப்பிரகாரமான வாழ்க்கைக்கு இது உகந்தது. இது வந்து எல்லா மக்களுமே செய்கிறாங்க. தேவனை அறிந்தவர்கள், தேவனை அறியாதவர்கள், அஞ்ஞானிகள், தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் எல்லாருமே அந்த சரீரத்தை பத்திரமாக பாதுகாக்கிறாங்க, எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, தங்கள் ஹெல்த்தை வந்து நல்லா ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறாங்க, ஹெல்த் கான்ஷியஸாக வாழ்கிறாங்க. ஆனால் அது நமக்கு போதாது. நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பலன் தேவை. பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறாரு, உபாமத்தின் புஸ்தகத்தில் 3:25 வசனத்தை வாசிக்கிறேன். இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சியின் கீழ் இருக்கும், உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்கும். அப்போ இங்கே சொல்கிறாரு, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு வாக்கு கொடுத்தார். என்ன? உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலன் இருக்கும். இது பழைய ஏற்பாடு எல்லாமே பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் தான், ஃபிசிக்கல் தான். அங்கே பேசப்பட்டது வந்து ஃபிசிக்கல் பலத்தை குறித்து பேசுகிறார். ஆனால் அதே இன்றைக்கி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி அந்த வசனத்தை அப்ளை பண்ணலாம் அப்படின்னும் போது, இன்றைக்கு நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எத்தனை வருஷம் நீங்கள் ஒருவேளை இந்த உயிரோடு இந்த பூமியில் வாழப் போகிறீங்களோ, அந்த நாட்களுக்கு தக்கதான சரீர பலத்தை ஆண்டவர் தன்னால் கொடுத்துருவார். ஆனால் பவுல் பார்த்திங்கன்னா சரீர பலத்தை குறித்து அவர் ரொம்ப கவலையப்படலை. அவர் எங்கே நீங்கள் பலன் அடையணும்னு விரும்புகிறார்னா, உள்ளே நீங்கள் பலன் அடைஞ்சிட்டிங்கன்னா வெளியில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பலன் ஆகிடுவீங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு உள்ளே பலன் இல்லாததுனால்தான் வெளியில் பலன் குன்றி போகுது. எப்படின்னு கேளுங்க. இப்போ உள்ளான மனுஷனில் பலன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வரக்கூடிய மனதில் வரக்கூடிய தாக்குதல், உள்ளத்தில் வரக்கூடிய தாக்குதல், ஆவியில் நம்மளை வந்து வரக்கூடிய தாக்குதல்லாம் நம்ம சோர்ந்து போயிடுறோம். பல நியூஸை கேட்குறோம், நம்முடைய வாழ்க்கையில் பல சம்பவங்கள் நமக்கு நேரிடுது, தாக்குதல்கள் வருகிறது. அதெல்லாம் நம்ம என்ன ஆயிடுறோன்னா உடஞ்சி போயிடுறோம். உடஞ்சி போயிட்டு உள்ள மனபலன் இல்லை. பார்த்தீங்கன்னா அவன் பெரிய பைலவானாக இருக்கிறான், அவன் பெரிய ஜிம்லாம் போய் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கிறான், ஆனால் ஒரு சின்ன காரியத்து நிமித்தம் அவன் பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணிட்டான்னு சொல்கிறாங்க. என்னங்க எப்படி செத்துட்டாரு? இல்லைங்க, அவர் சூசைட் பண்ணிட்டாருங்க. ஏங்க? அவரால் தாங்க முடியல, அவருக்கு மனபலன் இல்லை. ஆனால் சரீரம் பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா மிஸ்டர் மெட்ராஸாக இருந்திருப்பார். அவர் பார்த்திங்கன்னா ஸ்டேட் லெவலில் போய் அவர் சாம்பியன்ஷிப்புக்கு போயிட்டு வந்திருப்பார். அவர் பெரிய பாடி பில்டராக இருந்திருப்பார், பயங்கரமான பலுவை தூக்கக்கூடியவராக இருப்பார், ஹெவி வெயிட்ஸ் எல்லாம் தூக்குவார். ஆனால் மனசில் என்ன இல்லை அவருக்கு. அதனால் தான் ஆண்டவர் ஆவிக்குரிய மனுஷன் உள்ள பலன் ஆயிட்டானா, இந்த மனதில் வர தாக்குதல், நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பலவீனம் எதுவுமே நம்மளை ஓவர் கம் பண்ண முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கிறான், ஆனால் மனதளவில் அவனுக்கு நோய், மனநிலையில் அவன் தாக்கம் அடைந்து மன அழுத்தம் வந்த உடனே அவன் பார்த்திங்கன்னா சுகர் வந்துடுது, பிபி வந்துடுது, எல்லாமே வந்துடுது. கேட்டால் சொல்கிறாங்க ஸ்ட்ரெஸ் டயபெட்டிஸ்ன்றான். என்ன என்ன டயபெட்டிஸ்? ஸ்ட்ரெஸ் டயபெட்டிஸ். இதெல்லாம் எதனால் வருது? உள்ளான மனுஷனில் பலன் இல்லை, அதை தாங்கிறதுக்கு சவால்களை சந்திப்பதற்கு பலன் இல்லை. ஆனால் தான் போல் சொல்கிறார், நீங்கள் உள்ளே பலன் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் வெளியில் நல்லா சரியாயிடுவீங்க. எங்கள் சொந்தக்கார பொண்ணு ஒன்று ஒரு நாட்டு மருந்து கடையில் போய் என்ன கேட்டுச்சு, ஐயா முடி வளர்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல மருந்து கொடுங்க அப்படின்னு கேட்டுச்சு. அந்த ஆள் பார்த்தவொன்னே அந்த ஆள் நாட்டு மருந்து வைத்தியர் போல், இது பார்த்திங்கன்னா ஒழுங்காகவே சாப்பிட்றது கிடையாது, ஹெல்த்தி ஃபுட்ஸை சாப்பிட்றதில்லை, வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றதில்லை, ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதில்லை. அவர் சொன்னது பார், மருந்துலாம் நான் கொடுப்பேன், அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனப்படாது, நீ உள்ளே நல்லா சாப்பிட்டினா உன் முடி நல்லா வளரும், நீ போய் உள்ளே நீ நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். இது ஒரு சரீரப்பிரகாரமான காரியம். இதை ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தில் எடுத்துக்கோங்க. நம்முடைய வெளிப்பிரகாரமான வாழ்க்கைக்கு சில காரியங்கள் உங்களுக்கு நன்மையாக இருக்கணும்னா உள்ளே நீங்கள் பலன் ஆகிட்டிங்கனாலே வெளியில் நீங்கள் எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணலாம். இனி நிறைய பேருக்கு அந்த உள்ளான பலன் இல்லாததுனால தான் பிரச்சனை. ஆனால் தான் இங்கே பவுல் வேறு எதுக்கும் ஜெபம் பண்ணல, உங்கள் சரீரத்தில் நீங்கள் பலனாக இருக்கணும், நீங்கள் காலை போய் போல்
உங்கள் பலன் குன்றி போகக்கூடாது அப்படின்னா இவர் ஜெபம் பண்ணல. உள்ளான மனுஷனிலே அவருடைய ஆவியினாலே நீங்கள் எப்படி பலன் அடையணும், வல்லமையாய் பலன் அடைய வேண்டும் என்று சொல்லி இங்கே ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட அந்த பலன் அடைய நமக்கு பரிசுத்த ஆவியானவர், ரட்சிக்கப்பட்டால் மாத்திரம் பார்த்தாது, ரட்சிப்பில் நம்ம எல்லாருக்குமே ஆவியானவர் நமக்குள்ள வரார். உதாரணத்துக்கு ரோமர் 8:9 நான் வாசிக்க விரும்புகிறேன். ரோமர் 8:9 அங்கே ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய நல்ல. அப்போ நம்முடைய ரட்சிப்பிலே ஆவியானவர் நமக்குள்ளே வந்து நம்ம ரட்சிக்கிறார். ஆனால் அது போதாது, அந்த அபிஷேகம், அந்த பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிற ஒரு பலன். ஆனால் தான் சொன்னார் ஆண்டவர், நீங்கள் எருசலேமில் காத்திருங்க, உன்னதத்தில் பலத்தினால் தரிப்பிக்கப்பட வரைக்கும் நீங்கள் எருசலேமில் காத்திருங்க அப்படின்றத அங்கே சொல்லுகிறத பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்ததே எதில் பிறந்தார், பரிசுத்தாவினால் தானே பிறந்தார். ஆனால் அவர் மேல் பரிசுத்தாவியானவர் வந்து புறாவை போல் தங்கினார். ஆனால் தான் வாசிக்கும் போது லூக்கா சுவிசேஷம் 4:10 நாம் திருப்பிக் கொள்வோம். லூக்கா சுவிசேஷம் 4:1 நான் வாசிக்கிறேன். இயேசு பரிசுத்த ஆவினால் நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் மேலே வந்து இறங்குறார் புறாவை போல். அப்போ பரிசுத்தாவினால் நிறைந்து அவர் வனாந்தரத்துக்கு போகிறார். 14:10 வாசிக்கிறேன். இப்போது பின்பு இயேசு ஆவியானுடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கே பரிசுத்த ஆவியானுடைய பலன் தேவைப்பட்டதுனால இன்றைக்கு நீங்களும் அந்த பலன் அடைய ஆண்டவர் உங்களையும் என்னையும் அந்த பலத்தை ஆண்டவர் நமக்கு இடைகட்டி அந்த நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை சகாயம் செய்வாரேயானால் நாம் அநேக காரியங்களை பிசாசை இங்கே அனாதான் இயேசு கிறிஸ்து ஜெயிக்கிறார். இங்கே சோத்தானால் சோதிக்கப்படுவதுக்கு முன்பாக பரிசுத்த ஆவியினுடைய நிறைவோடு போகிறார். அந்த அனுபவத்தை நாம் பெற்றிருப்போமேனால் நமக்கு வருகிற சாத்தானின் எல்லா சவால்களையும் ஜெயிக்க நமக்கு ஏது உண்டு. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் உள்ளான மனுஷனிலே பலனடைச்சவராக, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல். அமேன்.